பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையை தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்க்கும் நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். காங்கிரஸ் சொல்ற எல்லாத்தையும் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி என்பது வேறு, அவரவருக்கு ஒரு கொள்கை இருக்குது, அவரவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதில் அதை பற்றி இப்போது வேண்டியது அது முடிவாக்கப்பட்டுவிட்டது. தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அவர் கூட்டணியில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் என்று தெரிந்து தான் இப்படிப்பட்ட அறிக்கையை நாங்கள். தலைவர், இது அழகிரியுடைய பண்பாடாக இருக்கலாம் அல்லது அழகிரி கட்சியினுடைய கொள்கையாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் கட்சிக்கு என்று தனித்த கொள்கை இருக்கலாம், கோட்பாடு இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள், உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதற்காக தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம், தொடர் அழுத்தங்களை நாங்கள் தருவோம். ஆளுநர் காலதாமதம் செய்து வருகிறார். 2 ஆண்டுக்கும் மேலாகிவிட்டது. 2018 செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், 2 ஆண்டு முடிந்து 2 மாதங்கள் ஆகிறது. இந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது இது குறித்து எந்த முடிவும் 2 ஆண்டு காலமாக எடுக்காமல் தாமதிப்பது, ஆளுநர் தாமதிப்பது என்பது குறித்து தனது அதிருப்தியை நீதிமன்றமே வெளியிட்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிற அடிப்படையில் அமைச்சரவை முடிவு செய்து முடிவெடுத்துவிட்ட நிலையில் ஆளுநர் காலதாமதம் செய்வது சரியல்ல. ஆகவே ஆளுநர் கையெழுத்து போட்டு அந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது.